வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் தமிழை பற்றி, ஸோ ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருமா, டேட் சொல்லியிருந்தேன், நடந்துருமா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பீங்க, அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காகவும், அதுக்கப்புறம் எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு மூணு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அந்த மூணு ஆர்டிக்கலில் சில குறிப்பிட்ட நேம் மட்டும் எல்லா ஆர்டிக்கல்லையுமே காமனாக இருக்குது. ஸோ அந்த நேம்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிராண்ட் லான்ச் நடக்க போகுது, கிராண்ட் லான்ச் டேட்டு வந்து இதுதானா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனும், ஃபைனலாக தெலுங்கு பிக் பாஸில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, ஏன் தெலுங்கு பிக் பாஸை பார்த்து நீங்களாவது பண்ணீங்கயா, அங்கே பயங்கரமாக போகுது இன்னும் நீங்கள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்குது மக்களே. இந்த நாலு டாபிக் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிபி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலோட கண்டிப்பாக இணைஞ்சிருங்க மக்களே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் பிக்பாஸுக்கான ப்ரோமோ வந்து செவ்வாயில் புதன்குள்ள கோட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அந்த கடைசி நாள், இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிடைத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா கோட்டு படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றது. பட் எல்லா தகவலும் நம்ம அப்படி சொன்னாலுமே எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை. விஜய் டெலிவிஷன் வந்து எவ்வளோ தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தள்ளி போட்டுட்ருக்காங்க. பட் இன்றைக்கி ப்ரோமோ ரிலீஸ் ஆகலைனா கூட, ஸோ வருகின்ற ஏழாம் தேதிக்குள்ள ப்ரோமோ ரிலீஸ் ஆயிரும் மக்களே. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே கம்பல்சரி ப்ரோமோ ரிலீஸ் ஆயிரும், அதை தாண்டதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் பல இடங்களில் சொல்கிறது தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தான் கடைசி வாரம். ஸோ கடந்த நாலு சீசனாக அந்த ஆகஸ்டோட எண்டில் இல்லை செப்டம்பரோட ஃபஸ்ட் வீக்கில் தான் நடந்திருக்கு. நாலாவது சீசன்லேருந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த கேட்டகரியில் செப்டம்பர் இந்த வாரத்தில் ப்ரோமோ ரிலீஸ் ஆகணும். அப்படி அதுவும் மேலே டிலே ஆச்சுன்னா பிக் பாஸ் ஷோவே ரொம்ப டிலே ஆகுது அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியது தான். ஸோ இந்த வாரத்துக்குள் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்றது நம்பலாம், உறுதியாக நம்பலாம். ஸோ அந்தளவுக்கு தான் ஆர்டிக்கல்லையும் அப்டேட் வருது. ஆர்டிக்கலில் கூட இந்த வாரத்துக்குள்ளே ப்ரோமோ வந்துடும்ன்ற மாதிரி எல்லா ஆர்டிக்கலுமே மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு நம்பக்கூடிய தகவலோடு ட்ராவல் பண்ணுவோம். இது பிக் பாஸோட ப்ரோமோவை பற்றின அப்டேட். ஓகே, எத்தனை பேர் பிக் பாஸ் ப்ரோமோக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்றது மட்டுமே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ரெண்டாவது டாபிக் என்னென்னா, ஸோ ஒரு ரெண்டு மூணு ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக கண்டிஷன் லிஸ்ட்டு போயிட்டுருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பேர் அடிபடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாரதி கண்ணம்மாவோட ஹீரோவாக நடித்த இவர் அவர்கள், அருண் அவர்கள், அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் என்று அழைக்கக்கூடிய அருண். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பட வாய்ப்பு இதெல்லாம் இல்லாமல் இருந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டார். ஓகே, இப்போ அவர் பிக்பாஸ் ஷோக்கு வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி விஜய் டிவி டெலிவிஷன் தரப்புலேருந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருப்பதாகவும், ஸோ அவரும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட நிலையில் தான் இருக்கார். முதல் கண்டஸ்டன்ஸாகவே அருண் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்டிக்கிள்லையும் சரி, ஸோ அந்தளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட கண்டஸ்டன் லிஸ்ட்டில் முதல் நம்பராக இருக்கிறவர் அருண் அவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லா ஆர்டிக்கிளுமே மீன் பண்ணுது. ஸோ அருணோட பேர் இல்லவே இல்லைன்னு ஒருத்தரும் மீன் பண்ணல. ஸோ 99% அருண் வரார் அப்படின்றது ஒரு கன்ஃபார்ம் பண்ண தகவல் மக்களே, நம்பர் ஒன். நம்பர் டூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேட்மேன் சார் உங்களுக்கு தெரியும், ஸோ பிக் பாஸை பற்றி ரிவ்யூ பண்ணுற நபர். ஸோ ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இதெல்லாம் நிறைய இருக்குது, கண்டஸ்டன்ஸ் கூடோட ப்ராப்ளம் சண்டைலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவருடைய பேரும் அடிபட்டுருக்கு. அவர் வந்து ஒரு மூணு சீசனாக வந்து ஆறாவது சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆறாவது சீசன் அவரை ஒயில் கார்டாக அனுப்புறதுக்காக திட்டம் போட்டாங்க, அது சரிப்பட்டு வரல. ஏழாவது சீசனும் நீங்கள் உள்ளே போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பா நான் வரல, இதுக்கு எதுக்கும் வேணாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுட்டு இருந்தாரு. எட்டாவது சீசன் நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சப்ப அங்கே ஸ்பேஸ் நடக்கும், ட்விட்டரில் ஸ்பேஸ் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த சீசன் நான் போகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. மேபி இந்த சீசனாக இருக்குமோ அவர் உள்ளே போகிற சீசன். ஆனால் உள்ளே போனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் இருக்குது, கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஐ மீன் அவரால் ஃபிசிக்கல் கேம்ஸ் எந்த அளவுக்கு பண்ண முடியுன்றது தெரில, பட் பேசுகிற டாஸ்க்லாம் வந்தால் வச்சு செஞ்சிருவார், அந்த அளவுக்கு வந்து பேசக்கூடிய திறமை இருக்குது. ஸோ அவர் வந்தால் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்றதால ஒரு பக்கம் இவரை வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு ஒய் கடை அவங்க ஒய்ஃபையும் உள்ளே அனுப்பிச்சிருவோம், மகாலட்சுமியோட பேருமே அடிபட்டுருக்கு. சரி இவர் ஃபஸ்ட்டு போட்டோம், அப்புறம் ஒயில் கார்டில் அம்மா நீ கொஞ்சம் போயிருமா அப்படின்ற மாதிரி இவரையும் இவங்களையும் சேர்த்து அமுச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிடல் போய் கொண்டிருக்கிறதாக பல ஆர்டிக்கலில் மீன் பண்ணுறாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவதாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தமிழும் சரஸ்வதியிலும் ஹீரோவாக நடித்த தீபக் இருக்கார் இல்லையா. ஸோ தீபக் வந்து இப்போ எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையும் கமிட்மெண்ட் இல்லை, சீரியலும் முடிஞ்சு போச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து விஜய் டெலிவிஷன் அவார்டில் வந்து ஸ்பெஷல் விருதெல்லாம் வாங்கியிருந்தார். ஸோ அவரும் வந்து இந்த ஷோ கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவரும் பல நண்பர்கள்கிட்ட இருக்கார் இல்லையா, அவருடைய நண்பர்கள் சினிமா வட்டார நண்பர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த பிக் பாஸில் போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற மாதிரி பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறதாகவும், எப்படிலாம் இருக்கணுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதாகவும் சில தகவல்கள் கூறப்படுகிறது. அந்த தகவல் படி கன்ஃபார்ம் ஆகிட்டவரோ
அதனால தான் அடுத்த ஸ்டேஜ் வீட்டில் போய் நம்ம எப்படி இருக்கணும் ஏதா இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. கன்ஃபார்ம் ஆனால் தானே விசாரிப்பாங்க. அதில் அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது போல, இப்போலாம் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் போல இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் தீபக்கோட பேருமே அடிபடுகிறது மக்களே. நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோயாவோட பேர். ஸோ அவங்க ரீசெண்டாக வந்து, ஸோ நான் குக்கு இது குக்கு வித் கோமாளி போனதே ஓகே, பிக் பாஸ் தான் நான் வரல அப்படின்ற வரலன்ற மாதிரிலாம் மெசேஜ் போட்டு அப்புறம் டெலீட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டி குக்கு வித் கோமாளி கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் சி இதில் பிக் பாஸில். குக்கு வித் கோமாளியும் பிக் பாஸும் ஒன்று தானே, இதிலிருந்தால் நாங்கள் அதில் கூப்பிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி பல பேர் பிக் பாஸ்லேருந்து குக்கு வித் கோமாளி போனவங்களும் இருக்காங்க, குக்கு வித் கோமாளிலேருந்து பிக் பாஸ் வந்தவங்களும் இருக்காங்க. அந்த வட்டாரத்தில் இன்னொரு பக்கம் ஜோயாவை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கூட முடிஞ்சால் டிடிஎஃப் வாசன் வந்தால் அவரையும் உள்ளே புஷ் பண்ணிடலாம். ஸோ ஜோயாவை வச்சு ஒரு காயை நகர்த்துவோம் அப்படின்ற மாதிரி நகர்த்திட்டுருக்காங்க. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து ஒரு அவங்களோட சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பற்றின கேள்வி கேட்கும்போது அவர் வந்து அந்த பிக் பாஸோட கேள்வியை வந்து கடந்து போயிட்டார். எல்லா கேள்விக்கும் பதிலளிக்கக்கூடிய நபர் டிடிஎஃப் வாசன். அந்த ஒரு கேள்வியை கடந்து போவதற்கான காரணம் என்ன, ஃபியூச்சரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேபி இந்த சீசன் டிடிஎஃப் வாசன் வரதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்குது. இந்த ஒரு நாலு பேரோட பேர் பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து தான் புதுசாக இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பானுமதி. இவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க என்ன சீரியல்லாம், சன் டிவிலெலாம் சீரியல் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த கேட்டகரியில் பானுமதி சீரியல் ஆக்ட்ரஸ் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன்ட் அப்படின்னும். அதை தவிர்த்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் முல்லை கேரக்டர் வந்து பல பேர் பண்ணியிருக்காங்க. அதில் காவ்யா அறிவு விஜய் டெலிவிஷனில் ரெண்டு மூணு சீரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரில் இருக்க காவ்யா அறிவு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த தகவல். இவங்க ஆல்ரெடி வரப்போகிறாங்கன்னு நான் முன்னாடியே அப்டேட்ல சொல்லிட்டு இருந்தேன். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், காவியாவோட அறிவோட பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் காவியா அறிவோட பேருமே பரவலாடிப்படுது. அதை தவிர்த்து ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு, ஸோ அவங்களோட பேருமே அடிப்படுது. ஸ்ரீதர் மாஸ்டர் வருவார்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இல்லை, அவரை விட அவங்க பொண்ணு அழகாக இருக்காங்கப்பா, அவங்கள கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு வர்றதாகவும் தகவல் இருக்கிறது. இதுதான் ரீசெண்டாக வந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. அதை தவிர்த்து சோசியல் மீடியாவில் சில அலப்பறைகள் பண்ணுறாங்க மக்களே. அந்த அலப்பறைகள் மட்டும் நான் சொல்லிடுறேன், இருங்க அந்த அலப்பறையை கடைசியாக பேசிப்போம். சரி, பிக் பாஸோட கிராண்ட் லான்ச் எப்போ அப்படின்ற மாதிரி, ஸோ பிக் பாஸ் சீசன் 4 கண்டஸ்டன்ட்ஸான, அல்டிமேட்டில் கண்டஸ்டன்ட்ஸான, ஏகப்பட்ட வாட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சென்ற ஒரு நபரான சுரேஷ் தாத்தா இருக்கார் இல்லையா, அவருடைய சேனலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி தான் பிக் பாஸ் கிராண்ட் லான்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிக்கட்ட ஒரு தகவல் மாதிரி பேசியிருக்காரு. ஸோ பிக் பாஸ் டீமுக்கும் அவருக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குங்க. ஏன்னா ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் போது ஒரு நெருக்கம் இருக்க தானே செய்யும். ஸோ மேபி அவருக்கு ஒரு சில தகவல்லாம் தெரிய வந்திருக்கலாம், ஓ இது தானே நடக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கலாம். ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது அக்டோபர் 6ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுதான் ஒரு பேட்டர்னாக போயிட்டுருக்கு. நான் முதல்லருந்து அந்த அக்டோபர் 6ஆம் தேதி தான் சொல்லிட்டுருக்கேன். அந்த பேட்டர்ன் படி நடக்குதா இல்லை புதுசாக எதனால் நிகழ்தா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் ஒரு சில அலப்பறைகள்லாம் நடக்குது. அந்த அலப்பறைகள்லாம் என்ன தெரியுமா, ஸோ ஒரு லிஸ்ட்டு, நேற்று ஒரு லிஸ்ட்டு நான் உங்ககிட்ட படித்து காமிச்சிருந்தேன், 80% இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் அந்த லிஸ்ட்டு படித்து காமிச்சிருந்தேன். ஆனால் நேற்று ஒரு இது என்னன்னா, ஒரு டெஸ்ட்டாக டெம்பர்மெண்ட் டெஸ்ட் ரிசல்ட்டாக இந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் என்னென்னா, பிக் பாஸ் டீம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அந்த ஆடிஷன் 1ல டெம்பர்மெண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ன்ற மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் என்னென்னா யாருக்கு கோவம் அதிகமாக வரும்ன்ற மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கு, யாருக்கு ஸ்பேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி மிஷின் கண்டுபிடிச்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 30 கண்டஸ்டன்ஸில் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட 7 பேருக்கு தான் பொறுமை அதிகமாக இருக்கான், மிச்சம் 23 கண்டஸ்டன்ஸ் கோவம் அதிகமாக இருக்கான். அதில் எப்படிதான் கண்டுபிடிச்சிங்க, கோவத்தை அளவிடுற மிஷின் எப்படி, பொறுமை அளவிடுற மிஷின் எப்படின்றது எனக்கு தெரில மக்களே. மேபி கோவத்தோட வெளிப்பாடு எப்படி, நம்மளோட வாய்ஸாக இருக்கலாம், நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ அதிகமாக கத்துறது இந்த வாய்ஸில் தான் வரும். மேபி வந்து வாய்ஸில் எதனா வந்து தெர்மாமீட்டர் வந்து எப்படி உங்களுக்கு கையில் வைப்பாங்களோ டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு, கோவப்படுறதுக்கு எதனா ஒரு ஐட்டத்தை எடுத்து வாயில் வச்சு செக் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் வந்து ரிசல்ட் எப்படி கோவத்தின் அளவுன்ற மாதிரி அவங்க பர்சன்டேஜ் வைஸ் போகிறாங்க மக்களே. குறிப்பாக அருணுக்கு 62% கோவம் வருமா, பப்ளுக்குலாம் எவ்வளோ, பப்ளு பிருத்திவிராஜுக்கு எத்தனை, 43% கோவம் வருமா. ஸோ இதில் எப்படி எந்த, அதுவும் பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணுறாங்க, அது எந்த விதத்தில் பாசிபிள், அது எந்த விதத்தில் கரெக்டாக செட் ஆகும்னு தெரில. இது நம்பவும் முடியல, இது நம்புற மாதிரியே இல்லை. அட்ட இது அவங்க இஷ்டத்துக்கு தோணும் போவோம், இவரா 60 போட்டு விடும், ஓ இவரா 40 போட்டு விடும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இது நம்புற மாதிரி வேற பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா டே, ஆனால் ஒரு பிக் பாஸ் தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்கலன்னா நீங்கள் பண்ணுற அலப்பறலாம் இருக்கே, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இதில் ஸ்பேஷன்ஸ் லெவல் எப்படி செக் பண்ணுவான்னு தெரில. கோவத்தின் வெளிப்பாடுனா அப்போ வந்து நீங்கள் ஆணி வச்சாலும் நீங்கள் அது மேலே நடக்கணும் சார் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணியிருப்பாங்க போல. ஸ்பேஷன்ஸாக நடக்கிறாரா, கோவப்படாமல் இருக்காரான்ற மாதிரி இந்த மாதிரி பேஷன்ஸ்லாம் செக் பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் எனக்கு புரியல மக்களே, இதெல்லாம் வந்து உருட்டின் மேல் உருட்டு, பயங்கரமான உருட்டுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. இதை பார்த்து நம்பிடாதீங்க, ஏன்னா விஜய் டெலிவிஷனோ லோகோ போட்டிருக்கு, இதெல்லாம் போட்டோன்னே ஓ உண்மைதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நார்மலாக எதுவுமே தெரியாத ஒரு நபர் போய் பார்த்தோன்னே ஸோ சொல்கிறது உண்மைதான்ப்பா, நமக்கு தான் தெரில போல அப்படின்ற மாதிரி நம்பிடுவாங்க. நம்பிடாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் கோவத்தை மெஷர் பண்ணுறதும் கண்டுபிடிக்க முடியாது, பொறுமையே கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு பர்சன்ஸோட இது வந்து அளவுகள் வேறு, அதை எப்படி பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறான்னு எனக்கு தெரில. அந்த ரிசல்ட் எல்லாமே ஃபேக் அப்படின்றது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது ஒரு பக்கம். சரி, பிக்பாஸோட தெலுங்கில் என்னையா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருங்க. கிட்டத்தட்ட ஆரம்பித்து எத்தனாவது நாள், நாலாவது நாள் இன்னைக்கு. ஓகே, நாலாவது நாள்னே வச்சுப்போமே, அடி போலியாக வேறு லெவல். மூணாவது நாள்ங்க எக்ஸாக்டாக சொல்லலாம், புதன்கிழமை மூணாவது நாள் வேறு லெவலாக சம்பவம் போது. தமிழ் பிக்பாஸில் நாமினேஷன் ப்ராசஸ் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை தமிழ் பிக்பாஸ். ஹலோ கைஸ், எல்லா நாமினேஷனுக்கு வந்து கன்ஃபர்ஸ் ரூமில் வந்து ஒருத்தர் நாமினேட் பண்ணிட்டு போயிருங்க, ஓகே அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் பேசுவார். போவாங்க, ரெண்டு நிமிஷத்தில் ஒருத்தர் நாமினேஷன் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. மிஞ்சி போனால் நாமினேஷன் ப்ராசஸ் அரை மணி நேரத்தில் முடியும். ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ் தமிழ் பிக்பாஸில் மொதல் வாரமே வச்சு பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாதுங்க, நோ சான்ஸ். தமிழ் பிக்பாஸில் மொதல் வாரமே நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பனில் வச்சு சரித்திரமே கிடையாது. ஆனால் தெலுங்கில் நடக்கும், நடக்கும். மொதல் வாரமே நாமினேஷன் ப்ராசஸ் வச்சாங்க, அதுவும் வந்து சிம்பிளாக 1 hour 2 hours எல்லாம் கிடையாது. நாமினேஷன் ப்ராசஸ் 8 hours. நேற்று சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணிக்கு முடியுதுங்க நாமினேஷன் ப்ராசஸ். 8 மணி நேரம் நாமினேஷன் ப்ராசஸ். அதுவும் ஒரு பொண்ணு இருக்காங்களே சோனியான்ற நபர் வந்து 2 மணி நேரம், ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம். ஒரு அப்படி கணக்கு பண்ணால் 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் நாமினேஷன் ப்ராசஸ். அந்த அளவுக்கு டிபேட்டு சண்டைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. தமிழில் மிஞ்சி போனால் 45 நிமிஷத்தை தாண்டாதுங்க ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ்ன்னு வச்சாலுமே தமிழில் 45 நிமிஷத்தை தாண்டாது. அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிக்பாஸே இன்டர் பண்ணி நிறுத்திடுவார். இங்கே பிக்பாஸு நிறுத்தவே மாட்டேங்க, அதான் லிமிட்லெஸ்னு ஒரு டேகை கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த லிமிட்லெஸ் டேகுக்கு ஏற்ற மாதிரி ஃபைட்டும் அன்லிமிட்டட், நிறுத்தக்கூடாதுல்ல. போடு ஃபைட்டு, நீ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ போடு, எவ்வளோ பேசுவேன் நீ பேசு அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. பா திணற வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் கண்டஸ்ட் வச்சு ஒவ்வொருத்தருமே ஈடுபாடு கொடுத்து போடுறாங்க மக்களே. ஒவ்வொருத்தரோட நாமினேஷன் ப்ராசஸ் நான் தரமான ரீசன், ஐ மீன் ரீசன்ஸ்லாம் முக்கியமான ரீசனாக தான் இருந்தது. பட் அது விடாப்பிடியாக போராடணும் இல்லையா, அந்த திறமை இருக்கிறது கண்டஸ்டன்ஸ் கிட்ட அப்படின்றது பார்க்க முடியுது. ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் செலெக்ஷனும் சரி, இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் வைக்கிற ரீதியுமே சரி, தெலுங்கு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் லைவில் கூட பாருங்க, நீங்கள் தெலுங்குக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுறீங்க, தெலுங்குக்கு ஓவராக இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அங்கே நடக்கிற ரீதிகள் தமிழில் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வருத்தம் தான். நீங்கள் மதர் லாங்குவேஜஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணுறாங்க. தமிழில் கிரியேட்டிவிட்டி டீம்ன்ற மாதிரி பாலை வச்சு டாஸ்க் போகிறதோ, அப்புறம் கத்தி கேப்டன் செலக்ட் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதர் லாங்குவேஜஸ்லாம் அப்படி இல்லை மக்களே, அதனால தான் அதை சொல்லி இங்கே கம்பேர் பண்ணுறது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்து பண்ணால் உங்களுக்கு ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷனும் சரி, அந்த ஷோவோட ரீச்சுமே இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, இவங்க எல்லாம் டம்மியாக பண்ணிவிட்டு ஷோ ஹிட் ஆகலை ஹிட் ஆகலாம் எப்படி ஹிட் ஆகும், ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தயவுசெய்து பிக்பாஸ் தெலுங்கை பார்த்தாது இல்லை அதில் காப்பி அடித்தாது பண்ணிருங்கடா, இந்த சீசன் ஹிட் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அங்கெல்லாம் மூணாவது நாளே ஃபயராக போயிட்டுருக்கு. நீங்கள் மொதல் வாரம் படுக்க வச்சுருக்கீங்க போல இருக்குது, இன்னும் ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணல, இதில் இதெல்லாம் வேறு பேச்சா அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ எனிவே வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களிடம் இருந்து பாய் சொல்வது மணிவண்ணன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.